வாக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைன் டூல்ஸ் மார்ட், கிங் ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெஷினரி சூப்பர் மார்க்கெட். நம்ம இன்னைக்கு எந்த மிஷினை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்ட்ரா பவரோட கார்ட்லெஸ் செயின்சா மிஷினை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த மிஷினோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்டன் யூஸ்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் பண்ணுற யூஸ்க்கு நிறைய யூஸ்க்கு இந்த மிஷின் வந்து தேவைப்படுதுங்க. நம்ம வந்து சிசர்ஸு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி மேனுவலாக கட் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை யூஸ் பண்ணி நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற நம்ம வுட்டு, நம்ம மரத்தில் இருக்கிற பிரான்ச்சஸ் கிளைகள் எல்லாமே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினுக்கு பவர் சோர்ஸ் எதுவுமே தேவையில்லை, பேட்டரி மட்டும் ஃபுல்லாக இருந்தால் போதும். இது இன்பில்டாகவே வந்து ரெண்டு பேட்டரி வந்துடுதுங்க. இது நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்டரி யூஸ் பண்ணி சார்ஜ் தீர்ந்தாலும் கூட இன்னொரு பேட்டரி நீங்கள் அடிஷ்னலாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த மிஷினோட பேட்டரி பற்றியும் இந்த மிஷினோட யூசேஜ் பற்றியும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து மிஷினோட கேட்லாக் இருக்குது, அதுக்கப்புறம் மிஷினு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ரெண்டு பேட்டரி இன்பில்டாக வந்திருக்காங்க உங்களுக்கு. இதோட பேட்டரியோட உங்களுக்கு டபுள்யூஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 WH 21 volt 3 AH பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு ரெண்டு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று சார்ஜ் தீர்ந்தாலும் கூட இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்கேன் அந்த மிஷின் கூட. இது கூட அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, உங்களுக்கு சைனை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுனல் இருக்குது. இது வந்து நம்ம செயினுக்கு வந்து இந்த ரொட்டேஷனுக்கு மட்டும் அடிக்கடி ஒரு ரெண்டு டிராப் விட்டால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அடிஷ்னலாக சார்ஜர் இருக்குது. இந்த பேட்டரி சார்ஜர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்டு இருக்குது. இந்த இண்டிகேஷன் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலராக மாறிடுச்சுன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் கலர் பிளிங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். வாங்க, இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜ் இண்டிகேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருவேன். இந்த பேட்டரியிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இண்டிகேஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் இருக்கு. வாங்க, அது எப்படி நம்ம ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளைவுட்டு வுட்டு நம்ம பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் டைரக்டாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவாகவே காமிச்சிட்டோம். ஒரு பெரிய கட்டையை வச்சு நம்ம அறுத்து காமிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். யார் லேடிஸு யார் சின்னவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போர்ட்டபிள் தான். இந்த மிஷின் எங்கே அவைலபிளாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் டூல்ஸ் மார்ட்டில் கிடைக்குதுங்க, நஞ்சப்பா ரோட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக விசிட் பண்ணி நம்ம உங்களுக்கு என்ன பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ, நாங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம், வந்து வாங்க, வந்து பாருங்கள். வெல்கம்.